ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் பிஸ்னஸ் பாஸ். நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய பிஸ்னஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டைப் ஆஃப் ஒரு ரீபேக்கிங் பிஸ்னஸ் தாங்க பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப நாளாக வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, ரொம்ப கம்மியான முதலீட்டில் தாராளமாக நீங்கள் இந்த பிஸ்னஸ் நீங்கள் எடுத்து பண்ண முடியும். இந்த பிஸ்னஸ்க்கான இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ ஆகும்னு பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட ஒரு 500 மட்டுமே இருந்தாலே போதும், நீங்கள் தாராளமாக இந்த பிஸ்னஸ் நீங்கள் தொடங்க முடியும். இதோட ப்ராஃபிட்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மந்த்லி கிட்டத்தட்ட ஒரு 50,000 வரைக்கும் நீங்கள் வந்து ஏர்ன் பண்ண முடியும். அது என்ன மாதிரியான பிஸ்னஸ் நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாங்க, வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதே மாதிரி ஒரு பிஸ்னஸ் பண்ண நினைக்கிறவங்களுக்கு தாராளமாக இந்த வீடியோவை நீங்கள் கொண்டு போய் சேருங்க. நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க, இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி கூடவே இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸும் உங்களுக்கு மிஸ் பண்ணாமல் தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நீங்கள் ட்ரேடிங் பண்ணணுமா? 0% ப்ரோக்கேஜ் ஃபீல நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ட்ரேடிங் அக்கௌண்ட் நீங்கள் ஓப்பன் பண்ண முடியும். கீழே டிஸ்கிரிப்ஷன் உங்களுக்கான லிங்க் வந்து கொடுத்துருக்கேன், அந்த லிங்க் மூலமாக வந்து நீங்கள் சைன் அப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக வந்து கம்பெனி சேர்ந்து உங்களுக்கு உடனே கால் பண்ணுவாங்க. உங்களுக்கான ஃபுல் சப்போர்ட் அண்ட் கைடன்ஸ் பார்த்தீங்கன்னா ஏஞ்சல் ஒன் ப்ரோக்கிங் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஓகே, இப்போவே நீங்கள் ஃப்ரீயாக டிமட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷன் வந்து உங்களுக்கு நான் லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த லிங்க் மூலமாக வந்து நீங்கள் ஃப்ரீயாக டிமட் அக்கௌண்ட் இப்போவே வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி நீங்கள் ஏர்ன் பண்ண முடியும். கண்டிப்பாக இந்த வாய்ப்பை வந்து நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ரீபேக்கிங் ப்ராடக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ளீச்சிங் பவுடர். ஸோ இந்த மாதிரி ப்ளீச்சிங் பவுடருக்கு உங்களுக்கு எவ்வளோ டிமாண்ட் இருக்குன்னு மார்க்கெட்டில் உங்களுக்கே வந்து தெரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி ப்ளீச்சிங் பவுடர்ஸோட யூசேஜ் எங்கே அதிகமாக இருக்கும், இதோட பயன்பாடுகள் எங்கே அதிகமாக தேவைப்படும்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸில் வந்து நிறைய வந்து தேவைப்படும். எங்கன்னா அங்கே வந்து உங்களுக்கு ஆக்சிஜன் ஏஜென்ட்டுக்காக வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது மட்டுமே இல்லாமல் இது வந்து ஒரு நல்ல டிஸ்இன்ஃபெக்டன் கூட. மெயினாக பார்க்குறப்ப இதை டிஸ்இன்ஃபெக்டன்காக தான் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா வாட்டராக இருக்கட்டும், சர்ஃபேஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி இடங்களை வந்து டிஸ்இன்ஃபெக்டன் பண்ண கண்டிப்பாக இந்த மாதிரி பொருள் வந்து உங்களுக்கு அதிகமாக தேவைப்படும். இது வந்து ஒரு பிராண்டே இல்லாத ஒரு பொருள் அப்படின்றது பார்க்குறப்ப, நீங்கள் ஒரு நான் பிராண்டட் ஒரு பொருளை நீங்கள் உங்களோட பிராண்ட் நேமுக்கு நீங்கள் தாராளமாக வந்து சேல்ஸ் பண்ண முடியும். நம்ம அதை ரீபேக்கிங்காக பண்ண போகிறோம். ரீபேக்கிங் பார்க்குறப்ப நம்ம ஒரு பல்காக ஒரு மூட்டையில் வந்து நமக்கு வந்து கொடுப்பாங்க. ஸோ இதை நம்ம வந்து சின்ன சின்ன பேக்கெட்ஸை வந்து நம்ம பேக் பண்ணி நம்ம வந்து சேல்ஸ் பண்ண போகிறோம் மார்க்கெட்டுக்கு. இந்த மாதிரி ப்ளீச்சிங் பவுடர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக்கேஜ் வந்து எப்படி பேக்கில் கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு பிபி பேக்கில் வந்து போட்டு தருவாங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு ஒரு 25 kg பேக்கில் வந்து உங்களுக்கு மினிமமாக உங்களுக்கு வந்து பேக் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இதை வந்து நீங்கள் பேக் பண்ணுறப்ப நீங்கள் சின்ன சின்ன பொருளாக வந்து நீங்கள் பேக் பண்ண போகிறீங்க. எப்படின்னா ஒரு 100 கிராம் பேக்கெட்டாக இருக்கட்டும், ஒரு 500 கிராம் பேக்கெட்டாக இருக்கட்டும், இல்லை ஒரு 50 கிராம் பேக்கெட்டு. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் சின்ன சின்னதாக வந்து நீங்கள் ஒரு பேக்கிங் கவர்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ அது எங்கே கிடைக்கும் அப்படின்ற விவரம் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் கீழே வந்து கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ப்ளீச்சிங் பவுடர்ஸ் ஒரு ஹோல்சேல் ரேட் நமக்கு எவ்வளோ கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கிலோவே உங்களுக்கு 17 ரூபா மட்டும் தாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பல்கான அமௌண்ட்டை நீங்கள் வாங்குறப்ப உங்களுக்கு இந்த ரேட்டுக்கு வந்து கிடைக்கும். இப்போ நம்ம இதை ரீபேக்கிங் பண்ணுறோம் அப்படின்னா, கண்டிப்பாக இது நம்ம ரீபேக்கிங் பண்ணுறப்ப கையில் வந்து நம்ம க்ளவுஸ் போட்டிருக்கணும். ஸோ ஏன்னா வந்து ஒரு இரிட்டேஷன் வந்து நமக்கு ஃபீல் ஆகும் இல்லையா. ஸோ அது மாதிரி எதுவுமே இல்லாமல் இருக்கிறதுக்காக நம்ம வந்து இந்த மாதிரி க்ளவுஸ் வந்து நம்ம வியர் பண்ணிக்கிறது நமக்கு உடம்புக்கு நல்லது. இப்போ நீங்கள் வந்து இது பேக் பண்ணுறப்ப உங்களுக்கு என்ன மாதிரி மிஷின்ஸ் வந்து உங்களுக்கு தேவைப்படும்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு பேக்கிங் மிஷின் மட்டும் தேவைப்படும், அதாவது ஒரு ஹீட் சீலிங் மிஷின் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ ஜஸ்ட் ஒரு பேக் பண்ணி நீங்கள் ஒரு ஹீட் அண்ட் சீல் மட்டும் நீங்கள் பண்ணாலே போதுங்க, அதுவே உங்களுக்கு ஈஸியாக வந்து உங்களுக்கு பேக் ஆகிடும். ரீட்டெயில் மார்க்கெட்டில் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேரி ஆகும். எப்படின்னா உங்களுக்கு அதோட குவாலிட்டி பொறுத்து, அதோட உங்களுக்கு பேக்கிங் பொறுத்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக வந்து உங்களுக்கு ரேட் உங்களுக்கு வேரி ஆகும். சரி, அப்போ தோராயமாக நம்ம இது மூலமாக எவ்வளோ நம்ம ப்ராஃபிட் பார்க்க முடியும், இந்த பிஸ்னஸ் மூலமாக நமக்கு எவ்வளோ லாபம் கிடைக்கும் அப்படின்னு கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு டவுட் இருக்கும். கிட்டத்தட்ட இதோட ப்ராஃபிட்னு பார்க்குறப்ப நீங்கள் ஒரு கிலோவுக்கு 50 ரூபாலேருந்து ஒரு 60 ரூபா வரைக்கும் நீங்கள் ப்ராஃபிட் வந்து பார்க்கலாங்க. தாராளமாக நீங்கள் வந்து ஏர்ன் பண்ண முடியும் இந்த அமௌண்ட்டு. இதுவே வந்து நீங்கள் ஒரு நாளைக்கு மேக்ஸிமமாக நீங்கள் எவ்வளோ சேல்ஸ் பண்ணுறீங்களோ, நீங்கள் எவ்வளோ மார்க்கெட்டிங் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களோட ப்ராஃபிட் அமையும். ஸோ நீங்கள் எந்தளவுக்கு நீங்கள் பேக்கிங் பண்ணி நீங்கள் சேல்ஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தாங்க ஈக்குவலாக வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் இருக்கும். ரொம்ப கம்மியான முதலீட்டில் தாராளமாக தொடங்கக்கூடிய ஒரு நல்ல பிஸ்னஸ் தாங்க இது. ஸோ இது வந்து நீங்கள் வீட்டில் இருந்தபடி நீங்கள் பேக் பண்ணி நீங்கள் சேல்ஸ் பண்ண மட்டுமே போதும், நீங்கள் எந்தளவுக்கு நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு வந்து நீங்கள் லாபம் பார்க்கலாம். எல்லா விதமான ஸ்கூல்ஸாக இருக்கட்டும், காலேஜஸாக இருக்கட்டும், ஸோ இது மட்டுமே இல்லாமல் உங்களுக்கு நிறைய ஆஃபீஸஸ் இருக்குது, கவர்மெண்ட் செக்டர்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி எல்லா இடங்கள்லையும் அதிகமாக இது வந்து யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பொருள் இல்லையா. ஸோ இந்த மாதிரி டிஸ்இன்ஃபெக்டன் அதிகமாக எல்லா இடத்துல வந்து பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இதோட தேவை வந்து அதிகமாக இருக்குது. அப்படி பார்க்குறப்ப நீங்கள் தாராளமாக இந்த சேல்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் வந்து நீங்கள் ஏர்ன் பண்ண முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிஸ்னஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததா இல்லையான்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிள்க்கு வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், கூட இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு பிஸ்னஸ் வீடியோ கூட நம்ம அது மீட் பண்ணலாம். எல்லாருக்கும் பை பை.